ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் ஒரு சைட் டிஷ் வெரைட்டி. என்னென்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல முறுமுறுன்னு இந்த சைட் டிஷ்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடிக்கருண கிழங்கு வாங்கும்போது யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு வாங்குங்க. என்னென்னா புதுக்கிழங்கா பழைய கிழங்கான்னு கேட்டு வாங்குங்க. ஏன்னா அது வேக வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். புதுக்கிழங்குனா சீக்கிரம் குழஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிள், குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுக்க வேண்டிய கிழங்கு 1 விசிலில் குழஞ்சிரும். பழைய கிழங்குனா நல்லா நின்று வேகும், நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கேட்டுட்டு வாங்குங்க. இப்போ இதை ஒரு 3-4 டைம் நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு குக்கரில் போட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை 2 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். 2 விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம், சரியாக வெந்திருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட கொதிக்க விடலாம். இப்போ 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிழங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கிழங்கு வந்து பழசு புதுசுன்றது நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம விசில் விட்டு இல்லைன்னா சட்டியில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எனக்கு 2 விசில் கரெக்டாக இருந்தது. ஓரளவுக்கு சமையலில் நல்ல அனுபவம் உள்ளவங்கன்னா இந்த மாதிரி விசில் கரெக்டாக விட்டு எடுத்துக்கலாம். இல்லை எங்களால் அப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பாத்திரத்தில் போட்டு அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கணும். இப்போ இதை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தோலை உரிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா தோலில் கிழங்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் தோல் மட்டும் பிரிஞ்சு வரும். கருணக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தோல் பிரிஞ்சு வரும். கரெக்டாக வெந்திருந்துச்சுன்னா தோல் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எல்லா கிழங்குகளையும் உரித்து எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு வந்து நம்ம கரெக்டாக பக்குவமாக செய்யலைன்னா நாக்கு அரிக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் புதுக்கிழங்காக இருந்ததுன்னா ஜாஸ்தி அரிக்கும். பாருங்கள், இப்போ எல்லா கிழங்கையும் உரித்து எடுத்துட்டேன். இப்போ ஒருவேளை உங்களோட கிழங்கு வந்து அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வெட்டும்போது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டினீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ உடையாமையும் இருக்கும், இன்னொன்று ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வெட்டினிங்கன்னா நம்ம வறுக்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது கிழங்கு உடஞ்சிரும். அதனால் நீங்கள் எந்த அளவு தடிமன் உள்ள மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. புதுசாக செய்கிறவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பயப்பட தேவையில்லை. குழம்பு வச்சிங்க அப்படின்னா புளி ஊற்றுனா சரியாக போயிடும். ஆனால் இது வந்து ஷைடஸ்ன்றதுனால நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அரிப்பு இல்லாமல் சூப்பரான சிக்கன் மாதிரியான ஒரு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். எப்போதுமே சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கமாக இருக்கும். சின்ன ஹோல் வழியாக ஊற்றுறதுனால ரொம்ப நேரம் ஊற்றுறேன். இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கூட கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும். வாசனையும் அந்த கிழங்குக்குள்ளே இறங்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் பவுட்ரு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், இதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாஸோட அளவு எல்லாமே அவங்கவுங்களை பொறுத்தது, அவங்கவுங்க வச்சுருக்க மசாலாவை பொறுத்தது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதுக்கிடையில் இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ட்ரை ஃப்ரைங்கிறனால நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம வறுக்கிறப்ப இந்த மசாலா வந்து கரியாமல் இருக்கும். ஏன் இந்த உப்பை நம்ம மசாலாவை கூடயே போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். அப்போ போடும்போது மசாலா வந்து தண்ணித்தன்மையாயிரும், ஃப்ரை ஆகாது. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சம் ஜென்டிலாக ஒரு பொறுமையாக கிளறி விடணும். அந்த மசாலா எல்லா கிழங்கு கூடையும் ஒட்டி வர மாதிரி பொறுமையாக நிதானமாக ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க கிழங்கையும் பிரித்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்.
இன்னொரு டிப் என்னென்னா, கிழங்கு ரொம்ப வெந்துருச்சுன்னா அந்த கிழங்கை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 5-10 நிமிஷம் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்பவும் இந்த மாதிரி நல்லா பதமாக கொண்டு வர முடியாது, இருந்தாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர முடியும். நம்ம கிழங்கு வெட்டணும் இல்லையா, அந்த பீஸில் ஒரு பீஸ் எவ்வளோ பெருசு இருக்கும் அந்தளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நான் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளித்தண்ணி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அதை இது கூட சேர்த்துட்டு மெதுவாக பரட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி புளி சேர்க்கும்போது கிழங்கு வந்து அந்த அரிப்பு தன்மை வராது. புளியை ரொம்ப தண்ணியாக கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கிழங்கு கொலக்கொலன்னு ஆகிடும், அந்த ஃப்ரை அந்த கிறிஸ்பி வராது. இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்புருண்டை குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டி இருக்க கிழங்கெல்லாம் பிரித்து விட்டு மூடி போட்டு ஒரு 3-5 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு 3-5 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த மசாலா பச்சை வாட போய் கிழங்கோட மசாலா நல்லா ஒட்டி வந்திருக்கு. அந்த கீழே கடாயில் ஒட்டியிருந்த சைடில் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நான் 5 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதே மாதிரி கிழங்கோட எல்லா சைடும் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம பரட்டி பரட்டி எடுக்கணும். ஒரு முக்கியமான டிப்பு, இதுக்கு மேலே நீங்கள் மூடி போடக்கூடாது. எதுக்காக நான் மூடி போட்டேன்னா, இந்த மசாலா கிழங்கு கூட ஒட்டுறதுக்கு நான் மூடி போட்டேன். இதுக்கு மேலே மூடி போட்டிங்கன்னா கிழங்கு ஓவர் குக் ஆகி ஓவராக வெந்து பிசு பிசுன்னு மசிய ஆரம்பிச்சிடும். ஒட்டி இருக்க கிழங்கு அடிக்கடி நம்ம பிரித்து பிரித்து விடணும். அதுபோல் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டோன்னா எல்லா சைடும் நல்லா மொறுமொறுன்னு மசாலாலாம் வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு சிக்கன் மாதிரி இருக்கும். இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால ஒரு சிக்கனை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிடணும். 2 நிமிஷத்துக்கு 1 டைம் பரட்டி பரட்டி விட்டோம்னா பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். எல்லா கிழங்குமே நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஃப்ரை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கும், 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். அதுங்களையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம எந்த அளவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறுபடும். மெடிசினல் வேல்யூ நிறைய இருக்குது. இது மூளை உள்ளவங்க அடிக்கடி சாப்பிட சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆயுர்வேதா அந்த இதெல்லாம் சொல்கிற இல்லையா, அதில் வந்து கருணக்கிழங்கு லேகியோனே விற்கிறாங்க இந்த மூளத்துக்கு. மூளை உள்ளவங்க அது வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வாரத்தில் 1-2 நாள் இந்த மாதிரி வாங்கி ஃப்ரையாவோ குழம்பாவோ பண்ணி சாப்பிட்லாம் இல்லையா. பசங்களும் இதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. கிழங்கு வெந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல டிப்பு. நீங்கள் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா கிழங்கு வந்து உதிரி உதிரியாக ஒவ்வொரு பீஸாக விழுகணும். எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ஒரு டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி, ரெட் கலர் மாதிரி, அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ வந்து கிழங்கு வெந்துருச்சு. நீங்கள் எதுக்கும் ஒரு கிழங்கு எடுத்து உடச்சி சாப்பிட்டு பார்த்து அரிப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து இப்போ அரிப்பு எதுவுமே இல்லை, புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்னோடய நான் 1/4 கேஜி கிழங்கு வாங்கினதுக்கு நான் போட்ட மசாலா கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.